பேய் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கும் அந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருப்போம், அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துட்டு ரொம்ப நான் பயந்துருக்கேன். 10 பேருக்கு நடுவில் ஒரு ஹாலில் சின்ன பிள்ளைல படுத்துருந்தப்போ அது அதெல்லாம் கடந்து என் போர்வைக்குள்ளேயே வந்து பேய் வந்து அப்படியே அந்த ஸ்வெட்டிங் ஆகும்ல, வேர்க்குள்ள அதெல்லாம் புறப்படுறதுன்றது வந்து அவன் இழுத்து போத்திக்கிட்டு இருந்தோம்னா வேர்க்கும். அது வந்து அதோட நகத்தால் கீறுற மாதிரி சார் வந்து என்னவெல்லாம் பயப்படுவேன். அப்புறம் போ 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 வந்து அது என்னன்னு பார்த்தப்போ பயத்தினுடைய மையம் அது உச்சம் அதை பார்த்தோம்னு சொல்லி அந்த மாதிரி நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த சுடுகாட்டில் இருக்கிறது, சுடுகாட்டில் அதிக நேரம் இருக்குது, இப்படி துவங்கி இந்த இடத்துல ஒரு முனி இருக்குது அடிச்சது வச்சதுன்னு சொன்ன இடங்கள்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் அடிக்கிறாரெல்லாம் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சர்ச் பண்ணி பார்த்ததில் பேய் கிடைக்கல. இத்தனைக்கும் வந்து நம்புறவங்களுக்கு தான் தெரியுமாங்க, நான் நம்பி நம்பிக்கையோடு ப்ளீஸ் ஒரு வாட்டி வந்துட்டு போகணும்னு சொல்லியும் பேய் வரல. பேயின்றது இல்லை, பட் அந்த உணர்வு இருக்குது, பேயின்ற உணர்வு, அந்த பயம் அப்படின்ற உணர்வு உச்சம்தான் பேய். பேயின்ற உணர்வு நிறைய பேருக்கு இருக்குது, அது அவங்க அதிக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அதை பார்த்துட்டு கூட சொல்லுவாங்க. பட் பேயின்ற உணர்வு அது ஒரு பயம், அது ஒரு வயசு கடக்கும்போது இல்வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் சந்திச்சதுக்கப்புறம் பேய் பயம்ன்றது ஜாஸ்தி வராது. அது பேயோட இல்வாழ்க்கையினுடைய சில விஷயம் மிரட்டலாவும் பயமாக இருக்கும், அப்போ பேய் மரியாதை இழந்துடும், பயமும் தன்னோட மரியாதை இழந்துடும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அனுபவங்கள். ஆனால் நான் எப்படி கடவுளை தேடி அலைஞ்ச மாதிரி நான் பேயை தேடி அலைஞ்சிருக்கேன். ஓகே, ஓம் நமச்சிவாயா.